சமீப காலமாக சமூக வலைதளங்களில் கேளிக்கை, அரசியல், பொழுதுபோக்கு ஆகிய துறைகள் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் வெளியாகி வைரலாகி வருவதும் அது குறித்து கருத்து பரிமாற்றம் விவாதங்களும் நடைபெற்று வருகின்றன. இதில் பல சர்ச்சைகளும் பரபரப்புகளும் நிறைந்திருக்கின்றன. அந்த வரிசையில் நெட்டிசன்களையும் தமிழகத்தையும் உலுக்கியது இந்த ஒரு வீடியோ. ஏதாச்சும் பொண்ணு வழக்கு அந்த வழக்கு கொடுத்த பொண்ணையே விசாரிச்சு பாருங்க, சிபிஐட்டு கொடுத்தோம், இல்லை நல்லா விசாரிச்சு பாருங்க, அதில் எந்த தப்பும் இல்லை. நான் அந்த பொண்ணுக்கிட்ட எந்த பேசணும் கூட கிடையாது. தயவு செஞ்சு விசாரிங்க. வேற ஏதாச்சும் பொண்ணு என்னை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சாட்சியோட நீங்கள் எந்த தண்டனை அந்த பொண்ணு கையால் கொடுங்க. நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். நாளைக்கு நான் குழச்சி வந்துடுவேன், என் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மீடியாக்காரங்களும் சரி, குழச்சி பொதுமக்களும் சரி, எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சர்ச்சைக்குரிய இந்த வீடியோவில் இருப்பவரின் பெயர் திருநாவுக்கரசு. இவன் கடந்த மார்ச் 5 தேதியன்று அவனது சொந்த ஊரான மாக்கினாம்பட்டியில் 19 வயது நிரம்பிய பொள்ளாச்சி ரங்கசமுத்திரம் முல்லை நகரை சேர்ந்த பெண் ஒருவர் கொடுத்த பாலியல் புகாரின் பேரில் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஜெயராமன் ரகசிய இடத்தில் வைத்து விசாரித்தார். இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஒன்றுதான் சமூக வலைதளங்கள். அதனை தனது பாலியல் பசுக்கு இறை தேடும் இடமாக்கியுள்ளான் திருநாவுக்கரசு. இவன் முகநூலில் மூழ்கி இளம் பெண்கள் எனும் முத்தெடுக்கும் ஜித்தனாம். இளம் பெண்களிடம் அசத்தலாக பேசி ஆசை கரம் நீட்டி ஈடில்லா சுகம் கண்டுள்ளவன் என கூறப்படுகிறது. காவல்துறை எவ்வளவோ விசாரித்தும் நான் அவன் இல்லை என்று கூறிய அவன் காவல்துறையின் அதிரடி விசாரணையில் மெல்ல மெல்ல உண்மைகளை கூறத் தொடங்கியுள்ளான். இந்த வீடியோவில் பேசிய அந்த நபரின் பின்புலம் என்ன, அதில் அவன் குறிப்பிடும் சர்ச்சை என்ன, தமிழகத்தை உலுக்கிய இந்த வழக்கில் வெளிவந்த உண்மைகளும், அதில் சிக்கிய ஆசாமிகள் யார் யார், காண்போம் குற்றப்பிரிவில். மாக்கினாம்பட்டியை சேர்ந்தவன் திருநாவுக்கரசு. எம்பிஏ படித்த இவனுக்கு சபரிநாதன் என்ற இன்ஜினியர் நண்பன் உள்ளான். திருநாவுக்கரசின் சகோதரியின் மூலம் கல்லூரி பெண்களின் செல்போன் நம்பரை எடுத்து அவர்களை முகநூல் மூலம் பின்தொடர்ந்து அவர்களை தனது ஆசை பேச்சில் மயக்கி தனது காதல் வலையில் சிக்க வைப்பானாம். அந்த வசிய பேச்சை நம்பிய பல பெண்கள் அவனை காதலிக்க துவங்கியுள்ளார்கள். அதுவே அவனது பாலியல் இச்சைக்கு விருந்தளித்துள்ளது. ஆசையாக பேசி பெண்களை கவரும் சபரிநாதன் அவர்களை திருநாவுக்கரசுவின் கார் மூலம் ஆனைமலை மலைக்கு அருகே சின்னம்பம் பாளையத்தில் உள்ள அவனது பண்ணை வீட்டிற்கு அழைத்து சென்று அவர்களுடன் உல்லாசமாக இருந்துள்ளான். இந்த லீலைகளை தனது செல்போன் மூலம் படம் பிடிப்பவர்கள்தான் திருநாவுக்கரசு மற்றும் அவரது நண்பர்களான சதீஷ் மற்றும் வசந்தகுமார். அந்த வீடியோவை வைத்து மிரட்டி அவர்களும் அந்த பெண்களை அனுபவித்துள்ளனர். தங்களது பாலியல் பசியை தீர்த்த அந்த காம கும்பல் அந்த அப்பாவி பெண்களிடமிருந்து நகையையும் பணத்தையும் பறித்துள்ளனர். இவ்வாறு பல பெண்களை தங்களது உல்லாசத்திற்கு பயன்படுத்திய அந்த கும்பல் தங்களது அரசியல் செல்வாக்கை வளர்த்து கொள்ள அழகிய பெண்களை அரசியல்வாதிகளுக்கும் விருந்தாக்கியுள்ளனர். இவர்களது ஆபாச பட லீலையில் சிக்கிய பெண்களின் பட்டியல் சென்னையைச் சேர்ந்த ஒரு பெண் மருத்துவர், பொள்ளாச்சியைச் சேர்ந்த ஒரு பிரபல மருத்துவரின் மனைவி, கோவையைச் சேர்ந்த தனியார் பல்கலைக்கழக பேராசிரியை, பள்ளிக்கூட ஆசிரியைகள் என்று நீண்டு கொண்டே போகிறது. இந்த அநாகரிக செயலுக்கு வசதியான குடும்ப பெண்களும் விதிவிலக்கல்ல. அந்த பட்டியலில் சிக்கிய ஒரு பெண் தனக்கு நேர்ந்த துயரத்தை தனது பெற்றோரிடம் கூறி வேதனைப்பட்டுள்ளார். இதனையடுத்து அந்த பெண்ணின் பெற்றோர் பொள்ளாச்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் அந்த காம கும்பலை தேடி வந்துள்ளனர். அந்த தேடுதல் வேட்டையில் சிக்கியவர்கள்தான் சபரிநாதன், சதீஷ் மற்றும் வசந்தகுமார். இந்த லீலை கும்பலுக்கு மூளையாக செயல்பட்ட திருநாவுக்கரசு தலைமறைவாகிவிட்டான்.
தற்போதைய இளம் தலைமுறையினர் தொழில்நுட்பத்தை நாட்டின் வளர்ச்சி பாதைக்கு பயன்படுத்த வேண்டும். ஆனால் இங்கு தனது பாலியல் இச்சைக்காக பயன்படுத்திக் கொண்டது இந்த காம கும்பல். இதனையடுத்து தலைமுறைவாக இருந்த திருநாவுக்கரசை காவல்துறை கண்டுபிடித்ததா? அதன் பின்னர் வெளிவந்த உண்மைகள் சர்ச்சைகள் என்ன என்ன காண்போம். குற்றப்பிரிவில் தலைமுறைவாக இருந்த அந்த காமுகன் திருநாவுக்கரசு காவல்துறையிடம் சிக்கினாரா? காவல்துறை விசாரணையில் வெளிவந்த உண்மைகள் என்ன? அவனை தனிப்படை அமைத்து தேடி வந்த நிலையில் வாட்ஸ்அப் மூலம் ஆடியோ ஒன்றை காவல்துறைக்கு வெளியிட்டான் திருநாவுக்கரசு. என் ஃபோன் நம்பர்லேருந்து அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஃபோன் போயிருக்கா, இல்லை என் கார் அந்த பொண்ணை பார்க்க போயிருக்கா அப்படின்னு வீடியோ ஃபோட்டோ வச்சு எடுத்து பாருங்கள், நம்பர் ட்ரேஸ் பண்ணி பாருங்கள், ஏதாச்சும் பார்த்து எனக்கு இது நல்ல முடிவாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோஸு வீடியோஸு கண்டிப்பாக இந்த முடிச்சுட்டு அடுத்தது அந்த ஃபோட்டோஸ் வீடியோவுக்கு நான் பெரு பதில் சொல்கிறேன். அதில் முக்கியமான கட்சிக்காரங்கள் எல்லா இதுவும் இருக்குது. நான் பெரும் உண்மையை சொல்ல போகிறேன். டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒன்று ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் ஒரே வழக்கு தான் போய் வழக்கு போட்டீங்க, பாக்கி 99 பிள்ளைங்க எனக்கு தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இது உங்கள் முன்னாடி சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க, நானே சரண்டர். அந்த கேஸ் முடிஞ்சதையும் அதன் உண்மைத்தன்மையை கண்டறியும் முனைப்பில் இறங்கியது காவல்துறை. இந்த நிலையில் தான் சர்ச்சைக்குரிய வீடியோ ஒன்றையும் வெளியிட்டான் திருநாவுக்கரசு. ஏதாச்சும் பொண்ணு வழக்கு அந்த வழக்கு கொடுத்த பொண்ணையே விசாரிச்சு பாருங்க, சிபிஐ கொடுத்தோம், நல்லா விசாரிச்சு பாருங்க, அது எந்த தப்பும் இல்லை. அந்த பொண்ணுக்கிட்ட எந்த பேசுறது கூட கிடையாது. தயவு செஞ்சு விசாரிங்க, வேற ஏதாச்சும் பொண்ணு என்னை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சாட்சியோட நீங்க எந்த தண்டனை அந்த பொண்ணு கையால கொடுங்க, நான் எதுக்கு தயாரா இருக்கேன். அதன் பின்னர் மார்ச் மாதம் 5ஆம் தேதி திருநாவுக்கரசை மாக்கினாம்பட்டியில் உள்ள அவனது வீட்டில் வைத்து கைது செய்தது காவல்துறை. எம்பிஏ படித்த இவன் கல்லூரி காலங்களிலிருந்தே நட்பு ரீதியாக பழகும் பெண்களை தனது ஆசை பேச்சால் மயக்கி தனது பாலியல் இச்சைக்கு இரையாக்கியுள்ளான். இது போன்ற வஞ்சக செயலை கடந்த 7 வருடங்களாக செய்து வந்துள்ளான் திருநாவுக்கரசு. இதில் பல இளம் பெண்களின் வாழ்க்கையை சீரழித்துள்ளான். கைது செய்யப்பட்ட அந்த வஞ்சகர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட செல்போனை ஆய்வு செய்ததில் பல சர்ச்சைக்குரிய வீடியோ ஆதாரங்கள் சிக்கியுள்ளன. கைப்பற்றப்பட்ட அந்த செல்போனில் 100க்கும் மேற்பட்ட பெண்களின் ஆபாச படங்களையும் கொண்டுள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 7 ஆண்டுகளாக பல பெண்களின் வாழ்க்கையில் விளையாடிய இந்த காம கொடூரன் திருநாவுக்கரசு தான் செய்த குற்றத்தை நியாயப்படுத்தும் வகையில் ஆடியோ மற்றும் வீடியோ பதிவுகளை வெளியிட்டுள்ளான். இதில் பல முக்கிய கரைவேட்டிகளும் அவிழ்க்கப்படும் என்று குற்றம் சாட்டிய திருநாவுக்கரசு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றும்படி கோரிக்கையும் வைத்துள்ளான். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட நால்வருக்கும் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட லேப்டாப் மற்றும் செல்போன் ஆகியவை ஆய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளன. அதில் இன்னும் எத்தனை விபரீத வீடியோக்கள் வெளிவரும் என்ற சிந்தனையில் காவல்துறையினர் மூழ்கியுள்ளனர். தொழில்நுட்ப வளர்ச்சி உலக மக்கள் அனைவரையும் இணைக்கும் வண்ணம் உருவாக்கப்பட்டது. ஆனால் அதனை இது போன்ற பாலியல் இச்சைக்காக இறை தேடும் தளமாக பயன்படுத்துவது வேதனைக்குரியது. இன்றைய காலங்களில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் பல குற்றங்களின் அடித்தளமாக செயல்படுவது இந்த சமூக வலைதளங்களே. அந்த வலைதளங்களில் உள்ள ஆபத்தை உணர்ந்து பெண்கள் அதனை மிகவும் கவனத்துடன் பயன்படுத்த வேண்டும். அதில் வலம் வரும் திருநாவுக்கரசு போன்றவர்களிடம் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இது போன்ற நபர்களின் ஆசை பேச்சை நம்பி பெண்கள் தங்களது வாழ்வை ஏதோ ஒருவனிடம் ஒப்படைப்பது இது போன்ற செயலுக்கு வித்தாகும். காலங்கள் மாறுகின்றன, மனிதர்களும் அவர்கள் பயன்படுத்தும் தொழில்நுட்பங்களும் மாறுகின்றன. அதற்கேற்ப அதில் இருக்கும் ஆபத்துகளும் வளர்ந்து வருகின்றன. அதனை உணர்ந்து அந்த தொழில்நுட்பத்தை கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்பதை காவல்துறை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகிறது. பெற்றோரும் தங்கள் ஆண் பிள்ளைகளிடம் பெண்களை சக பாலினமாக மதிக்கும் எண்ணத்தை உருவாக்க வேண்டும். அதற்கு மாறாக பாலியல் வன்கொடுமைக்கு வித்தாக்கும் எண்ணத்தை உருவாக்கி விடுகிறது இந்த சமூகம். மீண்டும் இது போன்ற ஒரு குற்ற சம்பவம் மூலம் சமூக அவலங்களை தோலுரிக்க உங்களை சந்திக்கிறேன். இது குற்றப்பிரிவு, சமூக விரோதிகளின் எதிரி யாரும் கண்டிராத கோணத்தில். நான் வினோத் பால் சாலமன்.